வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீ ரேவதி சதாசிவம், ஈரோடு மாருதி மெடிக்கல் சென்டர் மற்றும் கோயம்புத்தூர் ஜெனிசிஸ் ஐவிஎஃப் யூனிட்டில் ஃபர்டிலிட்டி கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடி பெண்களுக்கான ஸ்பெஷல் டயட் பிளான். ரெகுலராக பிசிஓடி பெண்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய மூணு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள், செகண்ட் சினமன் பவுடர் பட்டைத்தூள், மூணாவது ஃபெனோக்ரிக் வெந்தயம். இப்போ நான் சொன்ன இந்த மூணு ஐட்டம்ஸும் நம்ம ரெகுலராக டே டு டே ஃபுட் ஐட்டம்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. பட் பிசிஓடி கண்டிஷன் இருக்க பெண்கள் ஏதோ ஒரு ஃபார்மில் இந்த மூணு ஐட்டம்ஸையும் தினமுமே அவங்களோட ஃபுட்டு பிளானில் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மூணு ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்சுலின் சென்சிடைசர்ஸ்னு சொல்லுவோம். பிசிஓடி பெண்களுக்கு இருக்கிற மேஜரான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு காரணமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ப்ராப்ளமை இயற்கையாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மூணு ஐட்டம்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் தினமுமே ஒரு கப் ஃப்ரூட் சாலடும் ஒரு கப் வெஜிடபிள் சாலடும் அவங்களோட டயட் பிளானில் அவங்க இன்க்ளூட் பண்ணணும். ஃப்ரூட் சாலடில் எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க ஃப்ரூட்ஸோட ப்ரொபோர்ஷனை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து வெஜிடபிள் சாலட்லேயும் எல்லா விதமான வெஜிடபிள்ஸுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது பொட்டேட்டோ, யாம் இந்த மாதிரி இருக்க கிழங்கு வகைகளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் சாலடில் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸை இன்க்ளூட் பண்ணுறதும் ப்ரிஃபரபிள். ஏன்னா லெமனில் இருக்கிற இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டை பிசிஓடி கேர்ள்ஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பிசிஓடி கேர்ள்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து மில்க் ஐட்டம். அதுக்கு பதிலாக தினமுமே ஒரு கப் கர்ட் எடுத்துக்கலாம். கர்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ். அது அவங்களோட ஜென்ரல் இம்யூனிட்டிக்கும் சரி ஓவராலாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்மை ரிஃபைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைட் ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வால்நட்ஸும் ஆல்மண்ட்ஸும் தான் ப்ரிஃபரபிள். அதுக்காக தினமுமே ஒரு கப் வால்நட் ஒரு கப் ஆல்மண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 5-7 பாதாம் அல்லது 5-7 வால்நட் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டால் அதுவே போதுமானது. எந்த விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருந்தாலுமே காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட். ஒரு நாளைக்கு 3-3.5 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது இல்லாமல் ஜிஞ்சரும் லெமனும் ஸ்ட்ராங் ஃபார்ம்ஸ் ஆஃப் டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஜிஞ்சர் லெமன் டீயும் பிசிஓடி கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே, பட் விதவுட் மில்க். மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் சரி நைட்டு டின்னருக்கும் சரி அடை தோசை, ராகி தோசை, தால் கிச்சடி, பாயில்டு ஓட்ஸ் வித் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் வந்து நல்ல ஃபார்ம்ஸ் ஆஃப் மெனு. ஏன்னா இதிலெல்லாம் கலோரி வேல்யூஸ் அதிகம் கிடையாது, பட் அட் த சேம் டைம் நியூட்ரிஷனில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது. ஜென்ரலாக ஃபேட்டி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஃபேட்டையும் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட டயட்டில் தினமுமே 1-2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் குட் ஃபேட். குக்கிங்க்கு கோகனட் ஆயில் தான் ப்ரிஃபரபிள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃபைண்ட் ஆயிலை அவாய்ட் பண்ணிக்கலாம். சாலட் ட்ரெஸ்ஸிங்காக பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போது ஜென்ரலாக பிசிஓடி கேர்ள்ஸ்க்கு நம்ம வந்து லோ கார்ப் டயட்னு அட்வைஸ் பண்ணுறதுனால ரைஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்தினாலையும் ரைஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா குவான்டிட்டி ஆஃப் ரைஸை கம்மி பண்ணிக்கலாம். லன்ச் டைமில் வந்து ஒரு கப் ஃப்ரூட் சாலட் அல்லது ஒரு கப் வெஜிடபிள் சாலடை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அல்லது இன்னொரு மெத்தட் என்னென்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரைஸ் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பாலிஷ்டு ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இந்த சிகப்பரிசி, பாஸ்மதி அரிசி அந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணும்போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமும் மினிமைஸ் ஆகிடுது. இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பேக்கெட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ், ஆரேட்டட் ட்ரிங்க்ஸ் இதை 100% அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டயட் பிளான் நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபேவரபிளான சேஞ்சஸ் நம்ம ஹார்மோன் ப்ரொஃபைலில் டாக்குமெண்ட் பண்ணலாம். இயற்கையாக கருவுறுதலுக்கான வாய்ப்பும் அதிகமாகுது. ஏன்னா ஸ்பான்டேனியஸ் ஓவுலேஷன் ரேட் இம்ப்ரூவ் ஆகுது. ஸ்கின் சேஞ்சஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை ஆகிடும். எக்ஸாக்டாக இதே டயட் பிளான் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்கள் ஸ்கெட்யூல்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஃபார்முலேட் யோர் ஓன் டயட் பிளான். நன்றி.